சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி மாணவர்களுக்கு வணக்கம். கோவிட்-19 இரண்டாம் கட்ட அலை தமிழகத்தில் கொரோனா கேசஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தமிழக அரசு புதிய நடைமுறைகள் மற்றும் புதிய விதிகளை ஏப்ரல் 20 முதல் அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் அறிவித்திருக்கிற விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். அதிக மக்கள் கூடுற இடங்களில் தயவுசெய்து கூடாதீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், அடிக்கடி கை கழுவுங்க. ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், நோஸ் மாஸ்க் கட்டாயம் போடுங்க, மாஸ்க் இல்லாமல் வெளியே போகாதீங்க. குறிப்பாக வயதானவங்க மற்றும் குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நோய்க்கான தடுப்பூசி மருந்துகள் அரசாங்கம் சொல்லிடுற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தடுப்பூசிகளுக்கு வயது கொடுத்துருக்காங்க. 45 வயதுக்கு மேற்பட்டவங்க கட்டாயம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் போடுறதுக்கு பெரியவங்களுக்கு சொல்லுங்கள். சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க, சுகாதாரமாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த நோயிலிருந்து நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு நிச்சயம் இருக்குது, சரிங்களா? சமூக பொறுப்பையும் நம்மளோட குடும்ப பொறுப்பும் அதுதான். நோய் தொற்றிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்ததாக டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேஸ். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ மற்றும் டிஎன்பிசி குரூப் 2 முதல்நிலை தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான இந்த வீடியோ ஏன் இந்த டெஸ்ட் பேட்ச் அவசியமா? ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ஆய்வக உதவியாளர் டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நிச்சயம் அவசியமான ஒரு டூல். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், நிறைய எழுதி பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேமில் நம்ம இருந்து படித்தா தான் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை அசஸ் பண்ணி நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய டூல் அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று தான். அதனால் படிக்கிற எல்லோரும் போட்டித் தேர்வுகள் எல்லாருமே ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச், ஸோ ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரீஸில் இருந்து அசஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதுக்கான டைம் இன்னும் நிறையா இருக்குது. ஏன் இப்போவுமே இவ்வளோ எளியராக ஆரம்பிக்கணுமா? இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல, குரூப் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரல, குரூப் 4க்கான அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பரில் தான் இருக்குது. இவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா? நிச்சயம் இருக்குது. ஸோ 2021 ரொம்ப கஷ்டமான காலநிலைகள், ஒரு கொரோனா பீரியடில் நிறைய ட்ரபுள், அது எக்கனாமிக்கல் வைஸாக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்தா கூட, இந்த 2021 ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க நேரத்தில், 2021 நிச்சயம் போட்டித் தேர்வுகளுக்கான ஆண்டாக அமையணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு க்ளோஸாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2021 அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அது குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும், செப்டம்பரில் வர போகிற குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், நிச்சயம் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் நம்ம நாமே தயார் பண்ணிக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அதனால் ரொம்ப ஏழியர்லாம் இது கிடையாது. ஸோ அதனால் ரீசனபிள் டீசெண்டான ஒரு டைம் தான். அதனால் கட்டாயம் இந்த டைத்தில் ஆரம்பிக்கிறது நிச்சய வெற்றியை தரும், நல்ல பலன் கொடுக்கும். அதனால் டெஸ்ட் சீரீஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ 2024 ஏப்ரல் 24 நமக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து தமிழ் மற்றும் பொது அறிவு ரெண்டுக்குமான டெஸ்ட் பேட்சாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ் குரூப் 4க்கான லாங்குவேஜு அண்ட் குரூப் 4 அண்ட் விஓஓ குரூப் 2க்கான ஜிகே, ஸோ எல்லாம் கம்பைன் பண்ண டெஸ்ட் சீரீஸ் வந்து ஏப்ரல் 24 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட சிறப்பு அம்சங்கள், ஸோ யூடியூப் கேள்வி நேரம், ஸோ உங்களுக்கான சிலபஸ் கொடுத்து வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ், உங்களுக்கான யூடியூப் கேள்வி நேரம் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருவோம். வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு வாட்ஸ்அப் கொஸ்டின் அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப் ஆர் லிங்கில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும், இல்லைன்னா டெலகிராம் குரூப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், டெலகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை டெஸ்ட் சீரீஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போகும். ஸோ அதில் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவோம், கொஸ்டின் PDF அனுப்புவோம், அதுக்கப்புறம் ஆன்சர் PDF அனுப்பிச்சுட்ருவோம். வீக்லி அது கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ நடப்பு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாக யூடியூப் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்களோட கொஸ்டின்ஸ், முந்தைய ஆண்டு வினாக்கள் PDFம் உங்களுக்கு இதில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். யூடியூப்லேயே வரும், அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே அனுப்பிச்சிடும், ஓல்டு கொஸ்டின்ஸோட லிங்க்கை.
அனுப்பிச்சிடுவோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, ஸோ அதில் பணம் செலுத்துறதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் மற்றெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கொரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் 9025070679 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.